தன்னை மறக்க முடியல, தன்னை மறந்த நிலையிலே தன்மயமாக நின்ற நிலை, தன்மயமான நிலை. ஆமா, தன்மய நிலை, தன்மயமாக நிக்கணும். இப்ப நீங்க உங்களெல்லாம் தன்மயமா நிக்கிறதுக்கு தான் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிருக்கு. பல்ல கடிச்சுண்டாவது தாங்கிறது தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கு, தாங்கிறது தொடர்ச்சி இருந்துட்டு இருக்கு. இல்ல, தான்மயம் தொடர்ச்சி எல்லாம் இல்ல, தான்மயம் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனா இவங்க வந்து 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 அதை செதறடிக்கிறாங்க. நான் குரூப்பும் என்னுடைய குரூப்பும் உங்களுக்கு எப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவீங்க, எப்படி தடம் தவறுவீங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொன்னான் அப்படின்னு, தம்பிய பத்தி, பையனை பத்தி, ஃப்ரெண்டை பத்தி, படிச்சதை பத்தி, நீங்க படிச்சதை பத்தி, அன்னைக்கு படிச்சோமே நம்ம அப்படின்னு அந்த நம்ம வந்து அங்க வந்து இடையோ. என்னுடைய கசின் சொன்னானே, என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னானே அப்படின்னு, அதெல்லாம் எல்லாம் தடை. எப்படி வந்தாலும் தடை. நான் இருக்கிறதுனால தானே என்னுடைய வருது. அந்நியமா ஒரு பயிற்சியை உள்ள நினைவு கூர்ந்தா கூட அந்நியம் அது. ஏன்னா நானே அந்நியம். என்ன கலருங்க? ஒன்னு வந்து மனம், ஒன்னு வந்து புத்தி. நானின் பழைய அனுபவித்தவர்கள் அப்படின்றது வந்து புத்தியில நடக்குது. என்ன என்ன நீங்கன்றது வந்து சென்ட்ரலைஸ்டு. எப்ப பார் ஆபரேட்டர் அமுதவல்லியா இருக்கிற தன்மை வந்து உணர்ச்சி மயமா இருக்கிறது. புரியுதுங்களா? அது பேஸ். எப்ப பாரு, அதுல வந்து இந்த எண்ணம் வந்து ஒட்டிக்கும், சொர்ரு 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 உள்ள கிளறிக்கிட்டே இருக்கும். நினைப்பவர்கள்ங்கிறது மனம், நினைப்பது வந்து மனம், இது வந்து மனம், இது புத்தி, இது வந்து புத்தி, இது வந்து புத்தி. அப்ப அச்சலமும் மௌனமும் ஏன் நீங்க ரெண்டுல கொடுத்துருக்கீங்க? இல்ல இல்ல, நீங்க உடனே கலர்ல கலர்ல போய் மாட்டிக்காதீங்க. ஏதோ ஒரு கலர்ல எழுதணும். ரொம்ப அதான் அதான் பாத்தீங்களா, அதுல கூட பகுக்க போதும். நீங்க கான்டெக்ஸ்ட் தான் பாக்கணும். உள்ள வந்து ஆக்சுவலா உங்க உணர்ச்சியை வந்து நீங்க ஏதான ஒரு கலர்ல காமிப்பீங்களா? அதை உடனே பண்ணிட்டாங்க. அந்த ஆறா வந்து தானே நீ அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்ட. இந்த ஆறா வந்து அடப்போயா, எந்த ஆறாவும் இல்லையா அந்த உலகத்துல. உடனே அதுக்கு போகாதவங்களுக்குலாம் அது வந்துடும். ஐயோ, இது போறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ. இவருக்கு வயலட் வந்துருச்சே, வயலட் ரொம்ப அட்வான்ஸ்டாமே, 10வது ஸ்டேஜ் ஆமே, வயலட் கலர் தெரியுதாமே இவருக்கு, ஃபுல்லா ஹீலிங் ஆறாவாமே. போயம்மா, தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணாதீங்க. பேச்சே நின்னு போயிட மாட்டிருக்கு. நிக்கட்டுமே, வெளி உலகத்துல பண்ணுங்க. இல்ல, திருப்பி அங்க அங்க கொண்டு போவாரு. உங்க இது உள்ள பூரா, அதாவது நல்ல விவேகமான சாதகன் வந்து தனிமை வந்ததுன்னா 100% அதை அனுபவிப்பான். வேட்டை ஆடுவான் சைலன்ஸுக்கு. அதுக்கு நடுவில் வேலை வந்துடுச்சுன்னா சரி, இதை முடிச்சுட்டு திருப்பி உள்ள போயிடலாம், முடிச்சுட்டு உள்ள போயிடலாம். இல்லை, முதல்ல முடிவு இருப்பாராம், டக்குன்னு கேட்டுவாராம், விவேகத்தோட வச்சு உடனே இதை அனுபவிக்கணும். உடனே குழந்தைக்கு பேட் வாங்கி கொடுத்தா பால் வந்து உடனே ஆடணும். அங்கேயே ராத்திரியா இருந்தாலும் உடனே அங்கே அடிக்கணும் ஃபுட்பாலை. ஒரு எட்டி ஒரு உதவணும் இல்லை. அதை போல அந்த விவேகியான பக்குவம் கொண்ட சாதகன் என்ன பண்ணுவான்னா, உடனே அந்த இது கிடைச்சதா, குழு கிடைச்சதா, உடனே அனுபவிக்கிறது. அதுக்கு வேலையை வந்து வேலை வந்து இதுக்கு நடுவுல நன உலக வாழ்க்கை. அந்த உடம்ப வந்து டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அந்த உறவுகளை சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, அந்த பணத்தை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா? அந்த மனைவியோ கணவனோ உறவோ அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க இந்த மாதிரி தடுக்கிறாங்க, இதெல்லாம் மன உற்பத்தி. இதுக்குதான் உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியே வந்து கதாபாத்திரத்தை வந்து செயல்படுத்துறாங்க. நானு பேங்க்கு போகும்போது பைக்கு வந்து எடுக்கிற வரைக்கும் தான் வந்து நம்ம வேலை. கரெக்டா, ஸ்டார்ட் பண்றது, பைக்கை ஸ்டார்ட் பண்றது, உட்கார்றது, ரூட்டு வழக்கமான ரூட்டு 20 கிலோமீட்டர் போறோம்னா 20 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டும் பொழுது வெறும் தாட்லெஸ்ஸா போட்டலாமே. எங்கெல்லாம் எப்படியெல்லாம் உள்ள இருக்க முடியும்? முக்கியமா தாட்லெஸ்ஸா இருக்கிறது வேட்டை. அந்த சுகம் அனுபவிச்சாதான் தெரியும். ஒரு ஸ்ருங்கேரியிலேருந்து பெங்களூருக்கோ பெங்களூர் டு சென்னையோ காரை 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஓட்டுன்னு வரோம்னா தாட்லெஸ். என்ன விட டிராஃபிக் கான்சியஸா இருக்கிறவங்க எவனும் இருக்க மாட்டான். கரெக்டா? என்ன டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத நல்லதானங்க. ஒருமுகப்பட்ட பார்வை, ஒருமுகப்பட்ட பார்வைன்றது ட்ரைனிங் நீங்க பண்ண முடியாது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம இருக்கணும், அது பேர் தான் ஒருமுகப்பட்ட பார்வை.